ஹாய் திஸ் இஸ் ஃபிலிம் சைகோ ஸோ நம்ம இன்றைக்கி எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து டூ தௌசண்ட் டெனில் டேரக்டர் தியாகராஜர் குமார்ராஜோடய டேரக்ஷனில் ரிலீஸான ஆரண்ய காண்டம் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனதில் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது நம்மளும் நிறைய பேர் வந்து இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ் பார்க்குறவங்க இருப்பாங்க ஸோ மார்வல் டிசி இந்தமாரி காமிக்ஸ் படங்கள் மட்டுமே இன்டர்நேஷ்னல் படங்கள் இல்லாமல் இது தாண்டியும் நிறைய படங்கள் இருக்குது ஸோ அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸுக்கு இந்தியாவில் வந்து ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங்கே இருக்குது ஸோ அந்த மாதிரி இன்டர்நேஷனல் குவாலிட்டியில் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த ஆரண்ய காண்டம் ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தமே இல்லாத ஒரு ஆறு பேரோட வாழ்க்கை ஒரு கட்டத்தில் ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நிற்கிறப்போ என்ன ஆகும் அப்படிங்கிறத ஒரு பெரிய டிஸ்டோட ரிவீல் பண்ண கதை தான் ஆரண்ய காண்டம் ஸோ இந்த படத்துக்கு வந்து தியாகராஜன் குமார் ராஜா வந்து வேறு லெவலில் ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருப்பார் ஸோ இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா வந்து அவரோட ஃபஸ்ட் படம் அப்படிங்கிறத நம்மளால் கணிக்கவே முடியாது ஸோ அந்தளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஸ்கிரீன் ப்ளே பண்ணியிருப்பார் அது மட்டும் இல்லை இந்த படத்தில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவரோட வந்து ரைட்டிங் ப்ராசஸ் தான் ஒரு படத்துக்கு ரைட்டிங் எவ்வளோ ஒரு முக்கியம் அப்படிங்கிறத வந்து நம்ம காண்டம் பார்த்தாலே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஸோ இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா வந்து இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் சங்கர் ராஜா வந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்பவே டெப்த்தான ஒரு மியூசிக்கை கொடுத்துருப்பாரு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு ரெண்டு நேஷனல் அவார்டு கிடச்சிது பெஸ்ட் டெபியூட் டேரக்டர் அவார்டும் அது போக எடிட்டருக்கு ஒரு அவார்டும் கிடச்சிது ஸோ சங்கர் ராஜாக்கும் ஒரு அவார்டு கொடுத்துருக்கலாம் நான் வந்து சினிமாவில் அஸ்டன்ட் டேரக்டர் ஆகணும் நான் வந்து மேக்கர் ஆகணும் அப்படிங்கிறவங்க வந்து பார்க்க வேண்டிய படங்களில் வந்து ஆரண்ய காண்டமும் வந்து ஒரு முக்கியமான படம் ஏன்னா வந்து ஆரண்ய காண்டம் வர்றதுக்கு முன்னாடி வந்து தமிழ் சினிமாவில் வந்து கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் வந்து நிறைய வந்துட்டு இருந்துச்சு ஸோ ஆரண்யகாண்டம் வந்ததுக்கப்புறம் அந்த பேட்டர்ன் மாதிரி கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிட்டு தமிழ் சினிமாவை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனதில் வந்து ஆரண்யாண்டமுக்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருக்குது ஸோ இந்த படத்தோட கதையை நான் உங்ககிட்ட ரிவீல் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் போயிடும் ஸோ இன்னும் நீங்கள் இந்த படம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக லைஃப்பில் மிஸ் பண்ணுற படங்கள்ல ஆரண்ய காண்டமும் ஒரு படமாக தான் இருக்கும் ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல படத்தோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்